வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேலம் ஸ்பெஷல் அலா புட்டு. இது எங்கள் பாட்டி காலத்தில் அடிக்கடி செய்வாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அலா புட்டு செய்யறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய், நெய், ஹாஃப் கப் அரிசி, ஹாஃப் கப் வெல்லம். அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசியும் வெல்லமும் 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் பிடிக்கும்னா வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட். அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 1 hour நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ட்ரைன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இதை வந்து 2 rounds ஓட்டிட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நான் 2 rounds ஓட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கோர்ஸாக இருக்கணும். இந்த ரைஸ் ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது. இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்தில் மண் இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால நம்ம உருக்கி அதை வந்து வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து 1 glass தண்ணி விட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வடிகட்டி அந்த பேஸ்ட் கூட ஆட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் 4 glass தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேயே அந்த உருக்கி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 1 glass வாட்டரில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது எப்போ ஒரு கண்ணாடி பதம் வருதோ அப்போ வந்து இறக்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் விடாமல் கிளறிட்டே இருக்கணும், கெட்டி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை விட இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் திக்காகவும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேரலலி நம்ம வந்து தேங்காவை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 teaspoon நெய் எடுத்துக்கிறேன். இதுலேயே அந்த தேங்காய் சின்ன சின்ன பீஸை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போது நாம் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காவை போட்டுடலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் கொத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தேங்காய் சின்ன சின்ன பீஸாக போடலைன்னா கூட இட்ஸ் ஓகே. நீங்கள் இது வந்து தேங்காய் துருவல் மாதிரியும் கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை விட எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அப்படி கிளறிட்டே இருந்திருக்கேன். இந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளீன் கிளாத் எடுத்து அது தண்ணியில் நனைச்சி டேபிளில் விரிச்சு விட்டுக்கோங்க.
நாம் எல்லாத்தையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஆறட்டும். இந்த அலா புட்டு இப்போ ஆறிடுச்சுங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வந்திருக்கு. இதுதான் சேலம் ஸ்பெஷல் அலா புட்டு. நம்மளோட சேலம் ஸ்பெஷல் அலா புட்டு இப்போ ரெடி. இது எங்கள் பாட்டி காலத்தில் அடிக்கடி வீட்டில் செய்வாங்கங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இது மாதிரி ஒரு டிஷ் இருக்கிறதே மறந்து போயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.